அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து கடந்த சில ஆண்டுகளாக கட்சி நிகழ்வில் பங்கேற்காமல் ஓய்வில் இருந்து கொண்டே மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் கடந்த நவம்பர் 18 நுரையீரலில் சளி இருப்பதாக கூறி சென்னை ராமாபுரத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதை அடுத்து டிசம்பர் 11 மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார். இதனையடுத்து தேமுதிக செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களில் கலந்து கொண்ட விஜயகாந்த் தொண்டர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். அவரை பார்த்த தொண்டர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டனர். இதனிடையே நேற்று முன்தினம் மீண்டும் விஜயகாந்த் மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அப்போது தேமுதிக தலைமை வழக்கமான பரிசோதனைக்காகவே விஜயகாந்தை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக விளக்கம் அளித்தது. பரிசோதனையில் விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்ததால் வென்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னாரின் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி.